was a man who was chosen, or rather counted, to win the Olympic gold medal. And he is already a champion. So he is going to run the race. நிறைய பேர் நினைச்சாங்க இந்த ஆள் ரொம்ப சோர்ந்து போயிடுவார்னு. ஸோ ஆகவே அந்த ட்ராக்ல அவர் ஓடுறதுக்கு முன்பாக அவிடத்தில் பேட்டி எடுத்தார்கள். அவிடத்தில் கேட்டார்கள், ஐயா உமக்கு விரோதமாக இவ்வளோ பேசுகிறாங்களே, நீங்கள் ஒன்றுமே திரும்பி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய வாயினாலே நான் பேசி காண்பிக்க விரும்பவில்லை, என்னுடைய ஜெயத்தினாலே நான் பேச விரும்புகிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான், அந்த ரேஸில் ஓடினார், மறுபடியும் சாம்பியனாக வந்தார். அவரை பற்றி குறை பேசின எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியல, ஆனால் கத்தர் அந்த மகனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். அப்புறம் அவர் சொன்னார், எனக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் என்று நான் அமைதலாக இருந்த கத்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு கூட சில மனிதர்கள் அல்லது சிலர் உங்கள் மேலே உங்களை புரிந்து கொள்ளாமல் அல்லது பொறாமையிலே உங்களை விரோதமாக பேசினால், உங்களுக்கு விரோதமாக கோர்ட் கேஸ் இப்படி நடந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடப் போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி பல சூழ்நிலைகளிலே காரணம் இல்லாமல் அவருக்கு விரோதமாக சத்துருக்கள். சவுலுக்கு உதவி செய்தார், ஆனால் சவுலுக்கு பொறாமை வந்ததினாலே முழு இஸ்ரவேலையும் தாவீதுக்கு விரோதமாக திருப்பிவிட்டார். இன்றைக்கும் சில சவுல்கள் கையில ஈட்டி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உங்களை தாக்குவதற்காக உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வருகிற இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு பொறுப்பு எடுக்க போகிறார். அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களில் 12வது சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, for the oppression of the poor, for the sighing of the needy, now will I arise, saith the Lord. I will set him in safety from him that puffeth at him. உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் உங்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும். காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஆனால் அதை கண்டு சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தருகிற வெற்றிகளின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். சிறுமைப்பட்டுடைய பெருமூச்சை ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். நான் உன்னை சுகமாயிருக்க பண்ணுவேன். உங்கள் சத்துருக்களுடைய கண்காண கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். நீங்கள் வேண்டுமானால் பாருங்களே, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்துவார். எத்தனை பேர் எழும்பினாலும் தாவீதை தடுக்க முடியவில்லை. உங்களுக்கும் இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை, ஐ வில் மேக் யூ லிவ் இன் சேஃப்டி. உங்களுக்கு கர்த்தர் சுகமாக இருக்க பண்ணுவார். நீங்கள் செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை இந்த நாள் சகல சத்துருக்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. ஆமென்.